ஓம் சாந்தி. இன்றைய வரதானம் பரம பூஜைக்கு உரியவராகி பரமாத்மா அன்பின் அதிகாரத்தை அடையக்கூடிய சம்பூர்ண தூய்மையான ஆத்மா ஆகுக. பாபா விளக்கம் சொல்றாங்க, நான் பூஜைக்குரிய ஆத்மா, இந்த சரீரம் என்ற கோவிலில் வீற்றிருக்கின்றேன் என்ற இந்த நினைவை சதா வாழ்வில் கொண்டு வாருங்கள். அப்பேற்பட்ட பூஜைக்குரிய ஆத்மாதான் அனைவருடைய அன்பிற்கும் உரியவர்கள். அவர்களுடைய ஜடமூர்த்தியும் அனைவருடைய அன்புக்கு உரியதாக இருக்கிறது. சிலர் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றார்கள், ஆனால் மூர்த்தியின் மீது அன்பு செலுத்துவார்கள். ஏனெனில் அதில் தூய்மை உள்ளது. உலகத்துல பாருங்க, தங்களுக்குள்ள சண்டை பிடிச்சுக்குவாங்க, ஆனா மூர்த்தியிடம் அவங்க ரெண்டு பேருமே போய் அன்பு செலுத்துவாங்க, மகிமை பாடுவாங்க. ஏன் அந்த மூர்த்திக்கு அவ்வளோ தூய்மை இருக்கு? எதனால? இந்த சங்கம யுகத்துல நாம் செய்யும் யோகாவால தூய்மையின் பலத்தால் நம் மூர்த்திக்கும் என்ன செய்யறாங்க, அன்பு செலுத்துறாங்க. எனவே மனம் புத்தி சம்பூர்ண தூய்மையாக ஆகியுள்ளதா? சிறிதளவு கூட தூய்மையற்ற தன்மை கலப்படமாகாமல் உள்ளதா என்று தன்னைத்தானே கேளுங்கள். யார் அப்பேற்பட்ட சம்பூர்ண தூய்மையாக இருக்கின்றார்களோ அவர்களே பரமாத்மா அன்பிற்கு அதிகாரி ஆவார்கள். பாபா என்ன சொல்றாங்க, சம்பூர்ண தூய்மை இருக்கணும். அவங்க தான் பாபாவுக்கு பிரியமானவர்களாக இருப்பாங்க. மற்றும் அவர்களுடைய ஜட சித்திரமும் அனைவரது அன்புக்கு உரியதாக இருக்கும். அச்சா, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய வரதானம் பரம பூஜைக்கு உரியவராகி பரமாத்மா அன்பின் அதிகாரத்தை அடையக்கூடிய சம்பூர்ண தூய்மையான ஆத்மா ஆகுக. பாபா விளக்கம் சொல்றாங்க, நான் பூஜைக்குரிய ஆத்மா, இந்த சரீரம் என்ற கோவிலில் வீற்றிருக்கின்றேன் என்ற இந்த நினைவை சதா வாழ்வில் கொண்டு வாருங்கள். அப்பேற்பட்ட பூஜைக்குரிய ஆத்மாதான் அனைவருடைய அன்பிற்கும் உரியவர்கள். அவர்களுடைய ஜடமூர்த்தியும் அனைவருடைய அன்புக்கு உரியதாக இருக்கிறது. சிலர் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றார்கள், ஆனால் மூர்த்தியின் மீது அன்பு செலுத்துவார்கள். ஏனெனில் அதில் தூய்மை உள்ளது. உலகத்துல பாருங்க, தங்களுக்குள்ள சண்டை பிடிச்சுக்குவாங்க, ஆனா மூர்த்தி